ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொணுகுமூட்டை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ எல்லா எக்ஸாமுமே எல்லா என்ட்ரன்ஸ் முக்கியமானது முக்கியமானதுதான் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஸோ நான் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பி ஆர்க் அதாவது ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் எழுதணும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஆப்டியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நேட்டா எக்ஸாம் ஸோ இந்த நேட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்ளிகேஷனுக்கானது ஸோ அதை நம்ம அப்படியே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டாவை பற்றியான ஒரு ஷார்ட்டாக நேட்டாவை பற்றியான ஒரு டீட்டெயில் வந்து என்ன செஞ்சிடலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்ட்ர தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைபடுமா கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நேட்டாக்குள்ளே போயிடலாம் நேட்டா அப்படிங்கிறது இது ஒரு நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆருக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நடத்தக்கூடியது தான் இந்த நேட்டா எக்ஸாம் ஸோ இந்த பிஆருக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபைவ் இயர் கோர்ஸ் ஸோ இதை நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்டா எக்ஸாமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு அட்டம்ப்டாக வந்து பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம் ரெண்டு செஷனாக நடக்கும் ஸோ இதோடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது த்ரீ ஹவர்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஆ டிப்ளமோ என்ன செஞ்சிருக்கலாம் முடிச்சிருக்கலாம் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எது கம்பல்சரினா ஃபிசிக்ஸ் அப்புறம் வந்துட்டு மேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் பிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் டிப்ளமோ அப்படின்னு எடுத்துக்கும் போது டிப்ளமோலேயே நீங்கள் மேக்ஸ் கட்டாயமாக படிச்சிருக்கணும் ஓகே ஸோ இதுக்கான மார்க் ஸ்கோரிங் அப்படிங்கிறது நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த டெஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் மார்க் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் மார்க் டூ மார்க் அப்புறம் ஃபோர் மார்க் அப்படின்னு செய்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த எக்ஸாமுக்கான மீடியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா ஹிந்திலேயும் இருக்கும் ஸோ எந்த மோடில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடில் நடக்கும் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் பேப்பர் அண்டு பென்சில் இரேசர் இது யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நடக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைப் வந்து ஆன்லைன் மோடில் வந்துட்டு நடக்கும் ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் வந்துட்டு ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கலாம் இது வந்துட்டு ஒரு சிங்கிள் செஷன் எழுத போகிறாங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது மேலுக்கு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரெண்டு செஷன் எழுத போகிறாங்க அப்படின்னா டூ ஃபேஸ் எழுத போகிறாங்க ரெண்டு அட்டம் எழுத போகிறாங்க அப்படின்னா த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி இது வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதே மூணு அட்டம்ப்ட்டும் எழுத போகிறாங்க அப்படின்னா மேலே பொறுத்த வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் இதே வந்துட்டு எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுலாம் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேலுக்கு ஒரு சிங்கிள் அட்டம் தான் எழுத போகிறாங்க அப்படின்னா மேலுக்கு வந்துட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபீமேலுக்கு வந்துட்டு தௌசண்ட் அதுவே ரெண்டு அட்டம் என்ன போகிறாங்க அப்படின்னா மேலே பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அது மூணு அட்டெம் அட்டன்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மேல் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபீமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டர் இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா மூணு அட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு அட்டம் மட்டும் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு அட்டம் வந்துட்டு தௌசண்ட் இதே அவுட் சைட் இந்தியாவிலேருந்து எழுத போகிறாங்க ஃபாரின் கேண்டிடேட்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னா ஒரு அட்டம்க்கு டென் தௌசண்ட் ரெண்டு அட்டம்ப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் மூணு அட்டம்ப்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இங்கே இல்லை ஓகே ஸோ எனி ஏஜ் அப்படிங்கிறது இருக்கலாம் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்துட்டு மேக்ஸு கம்பல்சரி எக்ஸாம் பார்ட்டான பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் அதில் ஒன்று வந்துட்டு ஆஃப்லைன் இன்னொன்று வந்துட்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் மல்டிபிள் செலக்ட் ப்ரிஃபரன்ஷியல் சாய்ஸு வந்துட்டு நியூமரிக்கல் டைப் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பார்ட்டு ஏவை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்துட்டு மினிமம் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடில் செவன்ட்டி மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும் இது வந்துட்டு பார்ட் ஏ பார்ட் பிஏ சேத் ஓகே ஸோ இப்போ மூணு அட்டம்ப்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி வந்து அந்த பாஸ் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மூணு அட்டம்ல எது பெஸ்ட்டான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கோராக என்ன செஞ்சுவாங்க எடுத்துக்குவாங்க ஓகே இந்த பார்ட் ஏ பார்த்து இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் பார்த்து ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படி மாதிரி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் இதில் வந்து ட்ராயிங் அண்டு காம்போசிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேப்பர் பென்சில் இரேசர் இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணணும் இது கேண்டிடேட் கொண்டு போகணும் ஓகே இது வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நடக்கும் எயிட்டி மார்க் வந்து டெஸ்ட்டு இதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஓகே மினிமம் எலிஜிபிலிட்டிக்காக இந்த ஏ ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காம்போசிஷன் அண்டு கலர் இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு ஏ டூவை பொறுத்த வரைக்கும் ஸ்கெச்சிங் அண்டு காம்போசிஷன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு அதுக்கப்புறம் ஏ த்ரீயை பொறுத்த வரைக்கும் டி காம்போசிஷன் இதுக்கு வந்துட்டு தேர்ட்டி மார்க்ஸ் ஸோ இது பார்ட் ஏ பார்ட் பி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நடக்கும் இது வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸு ஆன்லைனில் நடக்கக்கூடியது இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ அப்படின்னு பிரிச்சிடறாங்க முப்பது கொஸ்டின் இருக்கும் முப்பது கொஸ்டினுக்கு வந்துட்டு டூ மார்க்ஸ் அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பி டூ பி டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் மார்க்ஸ் ஸோ இப்படி ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிற மார்க் பேட்டர்ன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஓகே ஸோ இந்த பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் लाजिकल डेरीवेशन जी के इन आचर अंडन अम्ला लैंग्वेज इंटरप्रिटेशन डिजन सेनसिटिविटी அப்புறம் டிசைன் திங்கிங் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் ஸோ டோட்டலாக நீங்கள் பாஸ்க்கு அப்படிங்கிறது எழுபது மார்க் ஸ்கோர் பண்ணணும் அதில் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் மினிமம் தேர்ட்டி மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே என்ன செய்வீங்க வருவீங்க இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டுவெண்ட்டி 25 சிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அதுவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்துட்டு எக்ஸாம் சென்டர் இருக்குது ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் இயர் அடு நெக்ஸ்ட் இயர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நாட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபிப்ரவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் நடக்கப்போகுது எல்லா சாட்டர்டேஸ் அண்டு சண்டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு செஷனாக நடக்கப்போகுது மார்னிங் ஒரு செஷன் ஈவினிங் ஒரு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கப்போகுது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிஆர்க் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேட்டா எக்ஸாம் எழுதி போனீங்க அப்படின்னா நல்ல நல்ல இன்ஸ்டியூட்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அட்மிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டாவில் சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க நேட்டாவுடைய வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்துட்டு என்ன செய்யலாம் கிளியர் பண்ணலாம் எக்ஸாம் கிளியர் பண்ணும் பட்சத்தில் நிறைய ஆல் ஓவர் இந்தியாவிலேயே நல்ல குட் குட் இன்ஸ் இன்ஸ்டியூட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அங்கே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது கட்டாயமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டால் இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றியான கமெண்ட்டை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதிலையும் நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நான் தெரிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில்